ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஹெவன். இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, டிப்ஸ் ஃபார் பேரண்டிங். எந்த மாதிரி விஷயங்களை நம்ம பசங்க கிட்ட ஃபாலோ பண்ணோன்னா அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். சில ஹேபிட்ஸ், சில பழக்க வழக்கங்களை அவங்களுக்கு ஃபாலோ பண்ண வச்சோன்னா அதுவே அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஆகிடும். அந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஹோம் ஹெவன் சேனல் 900 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சேனலை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு மெயின் காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி சப்போர்ட், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோடய ரிலேட்டிவ்ஸ், எனக்கு தெரியாத நிறைய முகங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய மெசேஜஸ். இந்த மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக, ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நல்ல குவாலிட்டியான வீடியோஸை கொடுக்கணும்னு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சொல்ல போகிற ஐடியாஸ் எல்லாமே எல்லா குழந்தைங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி, ஒரு ஒரு குழந்தையும் ஒரு ஒரு யூனிக். ஸோ அவங்களோட வீட்டு சிச்சுவேஷனும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பர்சனலாக இதை ட்ரை பண்ணி என்னோடய கிட்ஸ்கிட்ட நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தேன். அதை தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் ஒன், குழந்தைங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை நம்ம வளர்க்கணும். அவங்களோட சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி கொண்டாடணும். செலிப்ரேஷன்ங்கிறது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது தான். அதுக்காக அவங்கள வெளியில் கூட்டு போய் நிறைய செலவு பண்ணி ட்ரீட் கொடுங்க அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செஞ்சோனாலே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸ்கூலில் எந்த ஒரு ஈவெண்ட்டோ, ஒரு காம்படிஷனோ பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணி வரும் பொழுது நம்ம அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணணும். ப்ரைஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஈவெண்ட்டில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நீங்கள் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற, நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணினா இன்னும் நல்லா நீ அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். கிட்ஸோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வளர்க்குறதுக்கு அவங்கள அதிக அளவில் நம்ம கிட்ட பேச விடணும். சில பேரண்ட் வந்து பசங்க பேச ஆரம்பித்தாலே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அதாவது நம்ம ஏதாவது பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பசங்க பேசுவாங்க, அந்த டைமில் இப்போ பேசாத அப்புறமா பேசு அந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அவங்கள நிறைய பேச விடணும். அவங்க பேசும்போது நம்ம எந்த க்வெஸ்சனும் கேட்கக்கூடாது. அவங்க ஃபுல்லாக பேசி முடிக்கிற வரைக்கும் நம்ம குழந்தைங்கள பேச விடணும். குழந்தைங்க பேசும்போது அவங்க நம்ம கண்ணை பார்த்து பேசணும். யார்கிட்ட அவங்க பேசுகிறாங்களோ அவங்களோட கண்ணை பார்த்து பேசுகிற ஒரு பழக்கத்தை குழந்தைங்க கிட்டே நம்ம வளர்க்கணும். அவங்க பேசுகிறத கவனிக்கும்போது அவங்களுக்குள்ள என்ன மாதிரியான கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒர்க் பிஸியில் இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி பசங்களுக்காக அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்கணும். ஸ்கூல்லேருந்து வந்த உடனேயே என்ன ஆச்சு, ஸ்கூலில் இன்றைக்கி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறத விட ஸ்கூலில் இன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் நடந்தது அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டால் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டால் பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே சொல்லுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்கள பற்றி நிறைய விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட். குழந்தைங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணோன்னா எந்த ஒரு வேலையுமே இன்ட்ரெஸ்டாக செய்வாங்க. அதாவது படிப்பு அப்புறம் எக்ஸாம் மார்க்ஸ் மட்டுமே அவங்களோட லைஃப் கிடையாது. இதை விட்டு தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸான டான்ஸ், ஸ்விம்மிங், ஸ்போர்ட்ஸ், பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயங்களையும் குழந்தைங்க கிட்ட நம்ம என்கரேஜ் பண்ணணும். உங்கள் குழந்தைங்க எதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களோ அதில் ஒரு கிளாஸை சேர்த்து விட்டு அவங்கள வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது, அந்த டைமில் நீங்கள் நல்லா மோட்டிவேட் பண்ணி நல்லா பண்ணுற, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க நல்ல சந்தோஷமாக நல்லா அந்த விஷயத்தை கற்றுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது கிளாஸில் போய் குழந்தைங்க அச்சீவ் பண்ணும்போது நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட்கிட்டயோ இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டயாவது ஃபோனில் வந்து என் குழந்தை இன்றைக்கி வந்து ப்ரைஸ் வாங்கினாங்க, இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக கவனிப்பாங்க. அவங்களுக்கு இன்னுமே இன்னும் நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் இதை வந்து கவனிப்பாங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அதை நீங்கள் பப்ளிக்கில் வச்சு, அதாவது யார் முன்னாடியும் குழந்தைங்களை திட்டக்கூடாது. அது ரொம்பவே குழந்தைங்களுக்கு மனசு கஷ்டமாகவும் ஹர்ட் ஆவாங்க. ஸோ அவங்கள திருத்துறதா இருந்தால் கூட நம்ம உட்கார வச்சு தெளிவாக அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும். அந்த டைம் வந்து அவங்க எடுத்து புரிஞ்சுப்பாங்க. நிறைய பேர் முன்னாடி நம்ம திட்டும் போது அவங்க வந்து அந்த இடத்துல ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, அதை திருத்திக்க மாட்டாங்க.
என்னோட கிட்ஸுக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும். எப்போல்லாம் அவங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் ஏதாவது பண்ணிவிட்டு டைமை நல்லா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸில் கூட ஒரு சின்ன பிரேக், ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் கிடைச்சா கூட என்னோட டாட்டர் வந்து இந்த ஒர்க்கு தான் அதிகமாக பார்க்குறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு தேவையான க்ரையான்ஸ், ஸ்கெச்சஸ், அந்த வாட்டர் பெயிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இதை செய்வாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணும்போது கொஞ்சம் இடம்லாம் கொஞ்சம் டர்ட்டி ஆகும். க்ளீன் பண்ணுறதுக்குள்ள வேலைகளையும் நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். இந்த ஒர்க்கை பண்ணால் நீ தான் வந்து இந்த பிளேஸை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேஸ்ட் கிளாத்தை ஒன்று அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நீட்டாக அவங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனும் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் என்கேஜாகவும் இருப்பாங்க, நல்ல ஒரு குட் ஹேபிட்டான க்ளீன் பண்ணுற ஒரு பழக்கத்தையும் அவங்க கற்றுப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தைங்களுக்கு பொறுப்பு வரணும்னா சரி சில வேலைகளை கொடுத்து அவங்கள கற்றுக்க வைக்கலாம். கிச்சனில் சில வேலைகளை கொடுக்கலாம். காய்கறிகள் கட் பண்ணுறது, தோசை சுடுறது, பாத்திரங்களை அடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அது எந்த குழந்தையா பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் அதை நீங்கள் கொடுக்கலாம். எல்லா வேலைகளும் இப்போ எல்லாரும் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணி செய்ய விடுங்க. சில குழந்தைங்க அழுது அடம் பிடிச்சி அந்த வேலையை செய்யாமல் பின்வாங்குவாங்க. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அதை செஞ்சு முடிக்கணும், இது உன்னோட வேலை, உன்னோட பொறுப்பு, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீ அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களில் பின்வாங்கினாங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு கோர்ஸ் சேர்த்து விடும்போதோ இல்லை டியூஷன் சேர்த்து விடும்போதோ டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பின்வாங்குவாங்க. இப்போத்துலேருந்தே நம்ம வந்து குழந்தைங்களை வந்து டியூன் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அந்த விஷயத்தை வந்து முடிக்க வைக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அது அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து அவங்க இதை ஃபாலோ பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே மைண்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னோட கிட்ஸ் ரெண்டு பேருமே கிச்சனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக வேலைலாம் செய்கிறாங்க. தோசை ஊற்றுறது, ஏதாவது பாத்திரம்லாம் அடுக்க சொன்னால் அந்த வெசல்ஸ் எல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை அவங்க ரொம்பவே லைக் பண்ணுறாங்க. எப்போதும் அவங்க போராக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணனா நான் உடனே கிச்சனில் கூப்பிட்டு சில வேலைகளை கொடுக்குறேன், கொஞ்சம் ஹாப்பியாக ஆயிடுறாங்க. அவங்க இன்ட்ரெஸ்டாக பண்ணுறாங்க. சின்ன மேடம் வந்து இப்போது தோசை ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மினி ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுறது ரொம்ப பிடிக்கும். சம்டைம்ஸ் அந்த தோசை வேகாமல் கூட இருக்கும். ஆனால் நம்ம வந்து வேகலை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அடுத்த வாட்டி அந்த வேலை செய்ய வரமாட்டாங்க. அதனால தான் அவங்க எந்த வேலை செஞ்சாலும் அது சரி இல்லைன்னா அதை நம்ம அவங்க இன்ட்ரெஸ்டாக திருப்பி செய்கிற மாதிரி நம்ம அதை கரெக்ட் பண்ணணும். ஹர்ட் ஆகிற மாதிரி சொன்னோன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ஒர்க்கு பண்ணவே வரமாட்டாங்க. கொரோனா பீரியடுங்கிறதுனால இப்போ ஸ்கூல்ஸ் எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸில் தான் இருக்கிறாங்க. ஸோ வீட்டில் அதிகமான டைம் இருக்கிறதுனால அந்த டைமை ஹாப்பியாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுங்கிறத நம்ம யோசிக்கணும். ஸோ மொபைல் அப்புறம் டிவி இல்லாமல் அவங்கள வந்து என்கேஜாகவும் வச்சுக்கணும். அதே டைமே அவங்க வேலைகளும் கற்றுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை கொடுத்து நம்ம பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கைட் பண்ணோம்னா அவங்க வந்து ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுத்த வேலையை சுமாராக செஞ்சாலும் சூப்பர்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு குழந்தையுமே வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில் வளர்கிறாங்க. நம்மளோட குழந்தைய அவங்களோட ஃப்ரெண்டு கூடலாம் வந்து கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. உன்னோட ஃப்ரெண்டு பாரு இந்த அளவுக்கு மார்க் எடுத்திருக்காங்க, நீ ஏன் மார்க் எடுக்கல, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து நீ இந்த டைம் நல்ல மார்க் எடுத்திருக்க, இன்னும் உனக்கு பொட்டென்ஷியல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணினா நல்ல மார்க் எடுக்கலான்னு என்கரேஜ் பண்ணோன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க. கம்பேர் பண்ணுறதுனால இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே ஆக போகிறது கிடையாது. அதனால் எந்த யூஸும் கிடையாது. குழந்தைங்க மனசளவில் பாதிக்க தான் படுறாங்க. சோ அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது. வந்து சர்வீஸ் ஆக்டிவிட்டி, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளோட குழந்தைங்கள ஆர்ஃபனேஜ், ஓல்ட் ஏஜ் ஹோம் இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போய் திங்ஸ், அந்த ட்ரெஸ்ஸஸ், ஃப்ரூட்ஸ், டாய்ஸ், புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கறது மூலமா ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டி குழந்தைங்களுக்கு வளரும். இந்த மாதிரி பண்ணுறதுனால லவ்னா என்ன, கேரிங்னா என்ன, ரெஸ்பெக்ட்னா என்ன, அதோட வேல்யூ என்னன்றதை குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. ஏதாவது அக்கேஷன், ஃபெஸ்டிவல், பர்த்டே இந்த மாதிரி டைமில்
குழந்தைங்களை கூட்டு போய் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்களும் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட லைஃப் லாங் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுற பழக்கத்தையும் குழந்தைங்களுக்கு கொண்டு வர்றது ரொம்ப நல்லது. இது மூலமாக குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியாக ஆவாங்க, சர்வீஸ் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டி வளரும். நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற பழக்கத்தை நம்ம ஃபேமிலியில உருவாக்கணும். மூணு வேளையும் நம்மளால எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆகுது எல்லாரும் ஒன்னா உட்காந்து நம்மளோட ஃபீலிங்ஸை குழந்தைங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி அந்த சாப்பாடை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே குழந்தைங்க மாதிரி டிவி மொபைல் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஹேபிட்டை நம்ம அவங்க கிட்ட டெவலப் பண்ண முடியும். நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோன்னா அவங்களும் எடுத்து வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்க. நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்கிறோமோ அது எல்லாமே குழந்தைங்க கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க கிட்ட அதிக அளவில் சாரி தேங்க்ஸுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணோன்னா அதே மாதிரி அவங்களும் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உடனே நமக்கிட்ட அம்மா சாரி தேங்க்ஸ்மா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க சாரி சொல்ல மாட்டாங்க, தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்டலாம் நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகளை நீங்கள் அவங்கக்கிட்ட யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்ச நாளில் அவங்களும் சாரிம்மா அம்மா தேங்க்ஸ்மாங்கிற வார்த்தையே கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க கெட்டது பேச மாட்டாங்க, கேட்டதை தான் பேசுவாங்க. நம்ம வீட்டில் யார்கிட்டயாவது பெரியவங்க கிட்டயோ இல்லை ஃபோன்லேயோ ஹஸ்பண்ட்கிட்டயோ பேசும்போது நிதானமாக ரொம்ப யோசித்து பேசணும். அதை குழந்தைங்க கவனிச்சுட்டு அதே மாதிரி பேசலாம் ட்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண ஐடியாஸ் எல்லாமே என்னோட பர்சனல் லைஃப்பில் நாங்கள் எங்கள் குழந்தைங்க கிட்ட ஃபாலோ பண்ணுற விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவங்க கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டையும் நான் பார்த்துருக்கேன். எந்த ஒரு விஷயத்தையும் பசங்க கிட்ட புதுசாக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அந்த டைமில் நம்ம நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணுறேன்னு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 21 டேஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலே லைஃப் ஃபுல்லாகவே அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். நானும் ரொம்ப ஹாப்பியாகவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹோம் ஹெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.